Welcome you all back to my channel. நம்ம சேனல first time பார்க்கறவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் future ல போடுற videos உங்களுக்கு notification வரும். நம்ம இன்னைக்கு hair care series பார்க்க போறோம். என்னோட wavy hair கு என் தங்கச்சியோட curly hair யும் பார்க்க போறோம். curly hair care routine உம் பார்க்க போறோம். सो उंगलुक्कु इंद वीडियो यूस्फुल्ला इरुक्कुम्नु नंबुरोम उंगलुक्कु हेयर केयर पत्ति तेरिंजिक्कणुम्ना रोम्ब इंट्रस्टिंगा इरुक्कींगा वीडियोक्कुल्ल पोलाम फर्स्ट नम्म इप्प वेवी हेयरुक्कु हेयर केयर रुटीन एन्नन्नु पार्क्कलाम ना वंदु इंद मादिरी ओरु लिस्टा एल्डि वच्चिरुक्केन इत पार्त्तु पार्त्तु उंगलुक्कु सोल्रेन एन्ना पॉइंट्स रोम्ब इरुक्करनाल टक्कुन्नु सोल्ल मुडियादु सो कीळ पार्त्तु पार्त्तु सोल्रेन ओके अड्जस्ट पण्णिक्कोंगा फर्स्ट हेयर केयर रूटीन வந்து நம்ம டெய்லியு ஹேர்க்கு ஆயில் அப்ளை பண்ணனும் இது வந்து நிறைய பேர் சொல்வாங்க நம்ம ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடினாலோ இல்லனா ஹேர் வாஷ் பண்றதுக்கு 1 நாளுக்கு முன்னாடி நம்ம ஹெவி ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிரலாம்னு ஆனா அது வந்து நேச்சுரலா பார்த்தோம்னா நம்ம டெய்லி கிடைக்க வேண்டிய ஆயில் கண்டென்ட் ஒரே நாளே குடுக்குறது வந்து அவ்வளோ எஃபிஷியரியா இருக்குமானு எனக்கு தெரியல சோ நீங்க வந்து டெய்லியு ஹேர்க்கு நமக்கே தெரியும் என்ன குவாண்டிட்டி ஆயில் வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு சோ நீங்க வந்து டெய்லியு மீடியமா ஹேர் தேவையான ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்க அது வந்து உங்க ஹேருக்கு ரொம்ப நல்லது டெய்லியுமே ஆயில் கிடைக்கும் போது நமக்கு எக்ஸஸ் ஆயில் இருக்காது அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகாது ஹேர் அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேயா செகண்ட் வந்து நம்ம வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்றோம் ஓகேயா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து பின்னல் போடுவோம் மோஸ்ட்லி நான் பாத்துர்க்கேன் நிறைய பேர் ரொம்ப டைட்டா பின்னல் போடுவாங்க அது ஏன் அப்படி போறாங்க தெரியல ரொம்ப டைட்டா போடும்போது ஹேர் एक्चुअली ப்ரீத் பண்ணும் அதுவும் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ப்ரீத் தேவைப்படும் ஓகேயா நம்ம ரொம்ப டைட்டா போடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஹேரோட அந்த இத வந்து ரொம்ப கழுத்து நெரிக்கிற மாதிரி பண்றனால அது வந்து சீக்கிரமே பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு அதே மாதிரி அது வந்து ஹேர் ஃபால் அதிகம் ஆகிறதுக்கு அது ஒன் ஆஃப் தி ரீசன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணனும் கண்டிப்பா பண்ணனும் ஏனா நம்ம ஹேர் வாஷ் எதுக்கு பண்றோம்னா ஜஸ்ட் நம்ம ஹேர்ல இருக்க டர்ட் ரிமூவ் பண்றதுக்காக மட்டும்தான் சோ வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணா நம்ம ஹேர்ல வந்து அதிக டர்ட் சேராம இருக்கும் டர்ட் சேராம இருந்தா நமக்கு டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் அந்த ஈர பெயின் இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது சோ வந்து 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ண மறக்காதீங்க இப்போ ஷாம்பு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணனும்னு சொல்லியாச்சு ஓகேயா இப்போ என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணா நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்தியா அட்லீஸ்ட் ரொம்ப ட்ரை ஆகாம ரொம்ப ஃப்ரிஸியா இருக்காம இருக்கும்னா நம்ம வந்து மோஸ்ட்லி பேபி ஷாம்பு யூஸ் பண்ணனும்னா ரொம்ப மைல்டா இருக்கும் ஹேருக்கு அது ரொம்ப எஃபெக்ட் கெமிக்கல் இது இல்லாம இருக்கும் சோ நீங்க மோஸ்ட்லி பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுங்க ஆனா உங்களுக்கே தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல கொஞ்சம் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாம ஃப்ரிஸி ஆகாம இருந்துச்சுனா அது உங்களுக்கு ஓகே அது உங்க ஹேர் செட் ஆகுதுன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் யூஸ்லயே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சோ நீங்க வந்து மோஸ்ட்லி இப்ப வரைக்கும் ட்ரை ஷாம்பு ரொம்ப யூஸ் பண்றீங்கனா ஒன்னு பேபி ஷாம்பு மாறிடுங்க இல்லனா பாரபென் ஃப்ரீ ஷாம்பூஸ் அவேலபிளா இருக்கு மார்க்கெட்ல அத நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் நிறைய பேருக்கு முடி வந்து என்னதான் நம்ம பாம்பர் பண்ணாலும் சிக்கு வந்துகிட்டே இருக்கும் எனக்கே இப்ப ஹேர்ல வந்து ரொம்ப சிக்கு வரும் இன்னுமே வரும் ஆனா முந்தி கம்பேர் பண்ணும்போது இப்ப எனக்கு ஓகே சிக்கு வரும் ஆனா ரொம்ப வராது அதுக்கு காரணம் என்னன்னா கண்டிஷனர் நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் கண்டிஷனர் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க அது வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க ஹேர் வாஷ் அப்ப கண்டிஷனர் யூஸ் பண்றதனால நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகும் ஃப்ரிஸி ஆகும் அந்த எதுவுமே கிடையாது நம்ம ஹேர்ல இருக்க சிக்கு எல்லாத்தையும் ஜஸ்ட் கிளியர் பண்ணி விடும் நம்ம வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்றதனால நமக்கு வந்து சிக்கு ரொம்ப வராம இருக்கும் அது சிக்கு வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹேர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சீரம் அப்ளை பண்ணனும் சீரமும் நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் சீரம் அப்ளை பண்ணதனால நம்ம ஹேர் வந்து ஷைனிங்கா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஹேர்ல இருக்க சிக்க வந்து அது கிளியர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நான் சீரம் எப்படி அப்ளை பண்ணனும் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஹேர் ஃபாலுக்கு மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம மோஸ்ட்லி நம்மளோட ஹேரோட அந்த இது இருக்கும்ல எண்டிங் இருக்கும்ல ஓகே இதுதான் எண்டிங் ஓகே இந்த எண்டிங் வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம் பின்னல் போடுவீங்கல்ல ஒத்தச்சடை இல்லனா ரெட்டச்சடை என்ன பின்னல் போட்டாலும் எண்டிங் வரைக்கும் போடுங்க நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும் போது ரிப்பன் எல்லாம் கட்டும் போது இந்த எண்டிங் வரைக்கும் பின்னுவோம்ல அந்த மாதிரி பின்னி இப்படி கொஞ்சம்
ரப்பர் பேண்ட் ஏதோ போட்டுக்கோங்க. அப்படி பின்னும் போது நம்ம ஹேர் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வராம தடுக்கலாம். ஸ்பிளிட்டன்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஹேர் வந்து இப்படி ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், எண்டில் வந்து இப்படி ரெண்டு ரெண்டா பிரியும். அப்படி பிரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கடுத்து நமக்கு ஹேர் க்ரோத் இருக்காது, ஹேர் ஃபால் எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சிரும். சோ நீங்க வந்து மறக்காம அந்த பின்னல் வந்து எண்டிங் வரைக்கும் பின்னுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எப்பயுமே டைலூட் பண்ணி யூஸ் பண்ணணும். டைரக்டா ஹேர்ல அப்ளை பண்ணா அதுல இருக்கிற கெமிக்கல் டைரக்டா இறங்கும், சோ சீக்கிரமே நமக்கு சொட்டை வந்துரும், அது வேண்டாம். சோ வந்து தண்ணியில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பாக்கெட் அந்த மாதிரி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அதான் குவாண்டிட்டி தெரியும். சோ நீங்களும் வாட்டர்ல நல்லா டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் யூஸ் பண்றதுனால குறையும். சோ நீங்க வந்து வாட்டர் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் டைரக்டா இறங்காது. ஸ்டெப் என்னன்னா, நம்ம வீக்லி ஒன்ஸ் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஹேர் மாஸ்க் வந்து ஏற்கனவே நான் ஆலோவேரா ஜெல் வச்சு ஒரு ஹேர் மாஸ்க் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க அதை இன்னும் பாக்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக், நம்ம சிக் எடுக்கும் போது தப்பு தப்பா சிக் எடுக்கிறதுதான், அது என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட முடியோட எண்டிங்ல இருக்கும்ல, அந்த அங்க இருக்கிற சிக் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். எடுத்து விட்டதுக்கு அப்புறம் பாதி ஹேருக்கு வரணும். இங்க இருந்து என் ஹேர் லென்த் இவ்வளவு இருக்கா, இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது ஃபுல்லா சிக் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் இந்த பாதிக்கு வந்து இங்க இருந்து இங்க எடுத்து இவ்வளவு தூரத்துக்கு ஃபுல்லா எடுத்து விட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க நம்ம ஸ்கால்ப்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சீப்பை வச்சு சிக் எடுக்கிறேங்க பேர்ல மண்டையில இருக்கிற முடி எல்லாமே கலந்து வர்ற மாதிரி சீவுவாங்க. நானே பாத்திருக்கேன், எனக்கு அதை பார்க்கும் போதே பயமா இருக்கும், இவங்க கிட்ட எல்லாம் நம்ம தலை மாடிச்சுனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பண்ணாதீங்க. நம்ம கோம்ப வச்சு ஒரே பிடிய பிடிச்சு இப்படி அது முடி கையில வர்ற அளவு சீவினோம்னா கண்டிப்பா ஸ்கால்ப்ல இருந்து அது லென்த்தா வந்துடும், மேல இருந்து கீழே வரைக்கும். சில பேருக்கு வந்து புட் புட்டா மேல இருந்து ஃபுல் லென்த் ஹேரும் அப்படியே நமக்கு சீவும் போது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ரீசன் அதுதான், நம்ம வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து சீவக்கூடாது, மைல்டா சீவுங்க. அப்ப வந்து ஹேரும் டேமேஜ் ஆகாது, நமக்கும் ஹேர் ஃபால் ஆகாது. நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா ஃப்ரீ ஹேர் விட்டு தூங்காதீங்க. அதுக்கப்புறம் பின்னணும், பின்னலும் ரொம்ப லூஸா போட்டு பின்னி ரப்பர் பேண்ட் போட்டு தூங்கணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம மோஸ்ட்லி வீட்டுலதான் இருக்கோம், லாக்டவுன்னால ஹேர் ஸ்டைல் என்ன ட்ரை பண்ணாலும் என்ன போட்டாலும் கிளிப்ஸ் ஹேர் பின் யூஸ் பண்ணாம பண்ணுங்க. அது வந்து நம்ம போட்டு முட்டி போட்டு இப்படி டைட்டா பிடிச்சு குத்தி அதுவும் நம்ம ஸ்கால்ப்ல இருக்க ஹேர் வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கிறத கூட நம்ம லூஸ் பண்ணும், லூசன் பண்ணும். நெக்ஸ்ட், ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதுன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு டிப் சொல்றேன். கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், அந்த மூணு ஆயிலையும் மைல்டா ஹீட் பண்ணி அது வந்து நம்ம ஹேருக்கு நல்லா ஸ்கால்ப்ல படுற மாதிரி இந்த முடியோட வேர்ல எல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கால்ப்ல இருக்க ஹேர் இருக்கும்ல இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சடையலாம். டெய்லியும் ஆயில் வந்து
தேய்க்கிறது வந்து மறந்துடாதீங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சரி இன்னைக்கு தேய்க்கலன்னா நாளைக்கு தேய்ப்போம் அப்படின்னு நினைப்போம், ஆனா அதுவே முடி கொட்ட நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம யோகா கிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன். டாடா.